திமுகவின் அஸ்திவாரமே ஆட்டம் காணும் சம்பவம் வெளியானது. இனி வாய் திறக்க முடியுமா? தமிழகத்தில் சமூக நீதிக்கு மறுபெயர் என்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் தான் என தம்பட்டம் அடித்து வருகிறார்கள். அந்த பொய்யான பிம்பத்தை திமுகவினர் சுக்கு நூறாக உடைத்து வருகிறார்கள். பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு நீதிபதி பதவி கிடைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என ஆர் எஸ் பாரதி கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி பொறுப்பு வகித்து வருகிறார். ஊராட்சி மன்ற கூட்டத்தில் தரையில் அமர வைத்து அவமதித்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன்ராஜ், திமுக கட்சியைச் சேர்ந்தவர் ஊராட்சி செயலர் சிந்துஜா ஆகியோர் மீது புகார் தெரிவித்தார். இது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. சோஃபா நாற்காலியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் பிளாஸ்டிக் நாற்காலியில் திருமாவளவனும் அமர்ந்து பேசிய புகைப்படம் வைரலானது. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை பார்க்க சென்ற நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதியை அமர இருக்கை கூட கொடுக்காமல் நிற்க வைத்து பேசினார். பொன்முடியோ ஒரு படி மேல் சென்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை நீங்கள் எஸ்சி தானே என மேடையில் பேசினார். இதே போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். திமுக பட்டியலின மக்களுக்கு தரும் மரியாதையை, அது மட்டுமின்றி திமுக ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து பட்டியலினத்தவர் மீதான சாதி ரீதியிலான தாக்குதல்கள் அதிகமாகி வருகின்றது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. நாங்குநேரி பள்ளியில் பட்டியலின வகுப்பினத்தைச் சேர்ந்த மாணவர் மற்றும் அவரது தங்கை தாக்கப்பட்ட சம்பவம், கழுகு மலையில் பட்டியலின மாணவர் மீது மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம், வேங்கை வயல் சம்பவம் என தொடர்ந்து பட்டியலின மக்கள் திமுக ஆட்சியில் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு அரச்சலூரில் குடிநீர் வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பிய பட்டியலின பெண்களை திமுக பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடுக்க முயன்ற பெண்ணின் மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தங்க தமிழ்ச்செல்வன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பூந்துறை சேமூர் ஊராட்சியில் குடிநீர் விநியோகம் செய்யாதது குறித்து மொடக்குறிச்சி தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் மணிகண்டனின் தாய் மற்றும் மனைவி ஊராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்த போது திமுக ஊராட்சி தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் திட்டியும் தாக்கியும் இருக்கிறார். இவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். தடுக்க முயன்ற பெண்ணின் மகனை தங்க தமிழ்ச்செல்வன் தனது காரில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட முயற்சி செய்திருக்கிறார். இதனால் தங்க தமிழ்ச்செல்வன் மீது தகாத வார்த்தைகளால் திட்டுவது, கையால் தாக்குவது, ஆயுதங்களால் தாக்குவது மற்றும் கொள்ளை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.